السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. பன்னிரண்டாவது பாடம் இரண்டாவது பகுதி. أهذا قلمك يا محمد؟ أهذا قلمك يا محمد؟ محمد இது உன்னுடைய பேனாவா؟ لا هذا قلمك أنت. இல்லை இது உன்னுடைய பேனாதான். கலமுக்கான உன்னுடைய பேனா. மறுபடியும் அந்த அப்படிங்கிற நீ அப்படிங்கிற வார்த்தையை இங்க உபயோகப்படுத்துனதுக்கு காரணம் என்னன்னா, ஹாதா கலமுக்க அப்படின்னு சொன்னோம்னா உன்னுடைய பேனா. ஹாதா கலமுக்க அந்த உன்னுடைய பேனாதான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய பேனா, உன்னுடைய பேனாதான் அப்படின்னு அழுத்தி சொல்றதுக்கு தான் இந்த அந்த மறுபடியும் நம்ம சொல்றோம். ஹாதா கலமுக்க அந்த. تلك السيارة الجميلة التي خرجت الآن خرجت الآن من المدرسة للمدير. تلك السيارة الجميلة التي خرجت الآن من المدرسة للمدير. இப்பொழுது மதரசாவிலிருந்து வெளியேறிய அழகான அந்த கார் முதீருக்குரியது, ஹெட்மாஸ்டருக்குரியது. தில்க சையாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார். அல்லதி ஹரஜத்தில் ஆன மினல் மதரசதி, மதரசாவிலிருந்து இப்பொழுது வெளியேறியதே அந்த கார். லில் முதீரி, முதீருக்குரியது. அந்த முஹந்திசுன் யா சையீதி, அந்த முஹந்திசுன் யா சையீதி. ஐயா, சையீதுனா நம்ம இங்கிலீஷில் சார்னு யூஸ் பண்ணுறோம், இங்கே தமிழில் ஐயான்னு யூஸ் பண்ணுறோம். அதான் சையீதி. சையீதத்தினா மேடம். ஓ மேடம், ஓ சார், ஐயா அவர்களே, நீங்கள், நீ தமிழில் மரியாதைக்கு நீ நீங்கள் சொல்லுவோம். நீங்கள் இன்ஜினியரா? அந்த முஹந்திசுன் யா சையீதி. ல அன தபீபுன், இல்லை நான் ஒரு மருத்துவர். அந்தி தபீபத்துன் யா சையீதத்தி, நீங்கள் அம்மாவே, நீங்கள் ஒரு மருத்துவரா? அந்தி தபீபத்துன் யா சையீதத்தி. ல அன முதர்ரிசத்துன், இல்லை நான் ஒரு ஆசிரியர். ல அன முதர்ரிசத்துன். இக்ரா குல்ல ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி, சும்மா இக்ரஹா மர்ரதன் உஹ்ரா பாத தகீரில் முனாதி. المنادى كما موضح في المثال. எக்ஸாம்பிள், இது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மிசாலுன் எக்ஸாம்பிள், உதாரணம். ஐன கலமுக யா அபி, உன்னுடைய பேனா, உங்களுடைய பேனா எங்கே? தந்தையே, உங்களுடைய பேனா எங்கே? யா அபி, என் அருமை தந்தையே, என் தந்தையே, உங்களுடைய பேனா எங்கே? உன் பேனான்னு மரியாதை இல்லாமல் நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். அரபியில் எல்லாருக்கும் கதான், ஒருவராக இருந்தால் அவங்களுக்கு கதான். ஐனா, அதுலேயும் மரியாதையும் கலந்து வந்துருச்சு. ஐனா கலமுக யா அபி, ஐனா கலமுகி யா உம்மி. இப்போ உம்மியை பார்த்து சொல்கிறதுனால கீன்னு சொல்கிறோம். யார? தாயே, என் தாயே, என் அம்மாவே, உங்களுடைய பேனா எங்கே? ஐன கலமுக்கி யா உம்மி. இந்தக கலமுன் யா முஹம்மத்,
உங்களிடம் பேனா இருக்கிறதா? முஹம்மதே, உங்களிடம் பேனா இருக்கிறதா? இந்தக கலமுன் யா முஹம்மது. ஆமினது, யா ஆமினது. இந்தக்கி கலமுன் யா ஆமினது. ஐன பைத்துக யா சையிதி, உங்களுடைய வீடு எங்கே சார்? வீடு எங்க சார் அப்படின்னு கேக்குறோம்ல. ஐன பைத்து கயா சையிதி, ஐன பைத்து கி, ஐன பைத்து கி யா சையிதி. யார பார்த்து சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி க கி. அஹாத தஃப்தரு லக யா அலியு, அஹாத தஃப்தரு லக யா அலியு. அலிய பார்த்து கேக்குறோம், அப்ப ஆண் பாலை பார்த்து தான் கேக்குறோம். அதனால க, அஹாத தஃப்தரு லக, இந்த நோட்புக் உங்களுக்குரியதா அலியே? யா ஃபாத்திமது, அஹாத தஃப்தரு லகி யா ஃபாத்திமது. மின் ஐன அந்த யா அஹி, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? யா ஹி, யா உஹ்தி. மின் ஐனா அந்தி, யா உஹ்தி. ஐன அபூக யா ஹாலிது, உன்னுடைய தந்தை எங்கே? ஹாலித், ஹாலிதே, ஓ ஹாலித், உன்னுடைய தந்தை எங்கே? யா ஹதீஜது, ஐன அபூகி யா ஹதீஜது. அந்த மரீதுன் யா ஹாலி, நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா? ஹாலி, என்னுடைய ஹாலாவே, நீங்கள் மரீதாக நோயாக இருக்கிறீர்களா? உடல்நிலை சரியின்றி இருக்கிறீர்களா? யா ஹாலதி, யா ஹாலதி. அந்தி மரீதத்துன், இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், அந்த மரீதுன், அந்த முதக்கர், மரீதுன் முதக்கர்ல சொல்றோம். அந்தி சொல்லும்போது அப்ப மரீதுன் சொல்லக்கூடாது, மரீதத்துன் மன்னஸ். அந்தி மரீதத்துன் யா ஹாலதி. ஐன பிந்துக யா அம்மி, ஐன பிந்துக யா அம்மி, உங்களுடைய மகள் எங்கே? யா அம்மி. ஐன பிந்து கி யா அம்மதி. அலக அஹுன் யா ஹாமிது, அலக அஹுன் யா ஹாமிது, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா? ஹாமிதே, அலக அஹுன் யா ஹாமிது. அலகி அஹுன் யா சுஆது, உனக்கு சகோதரன் இருக்கிறானா? சுஆதே, அலகி அஹுன் யா சுஆது. மாதா இந்தக யா அஹி, உன்னிடம் என்ன இருக்கிறது சகோதரனே? மாதா இந்தக யா அஹி, மாதா இந்தக்கி யா உஹ்தி. அஸ்ஸலாமு அலைக யா அபி, அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மி. அன்னிஃப் அல் ஃபாஇலா ஃபி குல்லி மின் அல் ஜுமலில் ஆதியதி. மிசால், ஹரஜ முஹம்மதுன் மின் அல் பைத்தி. இப்போ நம்ம இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினைச்சொல் வாக்கியம்னு சொல்லுவாங்க. வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் வினைச்சொல் வாக்கியம், பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் பெயர் சொல் வாக்கியம்னு இலக்கணத்தில் சொல்லப்படும். இங்கே ஹரஜங்கிறது வினைச்சொல், வினைச்சொல் அரபியில் ஃபிஅலுன் உங்களுக்கு தெரியும். ஃபிஅலுன் ஃ
இப்போ ஒரு ஃபிஐல் அப்படின்னா அந்த ஃபிஐலை ஒரு வினையை செய்கிறவங்க இருப்பாங்க, அந்த வினையை செய்கிறவங்களுக்கு பேர் தான் ஃபாயில். ஃபாயில்னா வினையை செய்பவர். இப்போ ஹரஜாங்கிறது என்ன அர்த்தம்? வெளியேறினான். யார் வெளியேறினா? முஹம்மதுன், முஹம்மத் வெளியேறினார். அப்போ வெளியேறுதல் என்ற செயலை செஞ்சது முஹம்மத். அதனால் முஹம்மத் தான் ஃபாயில், முஹம்மத் தான் ஃபாயில். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஹரஜ ஃபிஎல், ஃபாயில் வந்து முஹம்மதுன். خرج محمد من البيت، வீட்டிலிருந்து வெளியேறினார். முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினார். خرجங்கிறது இறந்த கால வினைச்சொல். فعل ماضي அரபில இறந்த கால வினைச்சொல்ல فعل ماضي சொல்லுவாங்க. فعل ماضي இறந்த கால வினைச்சொல். ஒரு வினை வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஹரஜ போயிட்டார், வெளியேறிட்டார். வெளியேறி கொண்டிருக்கவில்லை அல்லது வெளியேறுவார் என்று சொல்லலை, வெளியேறி விட்டார். இப்போ வினை முடிஞ்சிருச்சு, அதனால் இது கடந்த கால வினை சொல். இது ஃபாயில், ஃபாயில் வினையை செய்தவர் முஹம்மத், வெளியேறுதல் என்ற வேலையை செய்தவர். ஹரஜ முஹம்மதுன் மினல் பைத்தி. அப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாயில் எப்போவுமே தம்மால் முடியுங்கிறது முக்கியமான விஷயம். ஃபாயில் எப்போவுமே தம்மால் முடியும், தம்மா தான் வரும் அதுக்கு கடைசியில். முஹம்மதுன்னு தான் சொல்லணும், ஹரஜா முஹம்மதுன். அப்போ மர்ஃபூ, ஃபாயில் எப்போவுமே மர்ஃபூ, ஃபாயில் எப்போவுமே மர்ஃபூ. மர்ஃபூனா தம்மால் முடிகிறதுன்னு இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ால முடியக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். மர்ஃபூ ஹரஜ முஹம்மதுன் மினல் பைத்தி. ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த ஃபாயில் இருக்கு, இதை நம்ம மாற்றணும். ஹரஜ ஹரஜத் ஆமீனத்து. அப்போ நம்ம வந்து பெண்பாலை யூஸ் பண்ணும்போது ஒரு தாவை சேர்த்து ஹரஜத்துன்னு சொல்லணும். ஹரஜ ஆண்பாலுக்கு, ஹரஜத் பெண்பாலுக்கு. ஹரஜத் ஆமீனத்து மினல் பைத்தி, ஆமீனா வீட்டிலிருந்து வெளியேறினார். இப்போ ஹரஜத் ஃபிஅல், ஆமீனத்து ஃபாயில். இப்போ நம்ம இந்த ஃபாயிலை கரெக்டாக மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, பெண்பாலாக மாற்றணும். அன்னிஸ்னா பெண்பாலாக மாற்றுன்னு அர்த்தம். அல் ஃபாயில, ஃபாயிலை பெண்பாலாக மாற்று. ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும். ஜஹபல் முதர்ரிசு இலல் ஃபஸ்லி, ஜஹபல் முதர்ரிசு இலல் ஃபஸ்லி. இப்போ இது எப்படி எழுதுறது? ஜஹபத் ஃபாயில முதல்ல முஅன்னஸா மாத்தணும். அல் முதர்ரிசு தான் ஃபாயில், அதை முஅன்னஸா மாத்தணும்னா அல் முதர்ரிசத்து, அல் முதர்ரிசத்து. அதுக்கேற்ற ஃபைல் ஜஹபத் ஒரு தா சேர்த்துடணும் பாருங்க. ஜஹபத் அல் முதர்ரிசத்து இலல் ஃபஸ்லி, ஃபஸ்லி. ஜஹபத் அல் முதர்ரிசத்து இலல் ஃபஸ்லி, பெண் ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். தஹப அபி இலல் முஸ்தஷ்ஃபா. இப்போ அபிங்கிறது மானத்தை மாற்றணும்னா அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம சொல்ல முடியும். அபிக்கு மானத்தை என்னது? அம்மா தான். அப்போ உம்மி, உம்மி தஹபத் உம்மி இலல் முஸ்தஷ்ஃபா. ஜலசத் தாலிபு ஃபில் ஃபஸ்லி, தாலிப் மாணவர். ஜலசனா உட்கார்ந்தார். ஜலச தாலிபு மாணவர், அந்த மாணவர் உட்கார்ந்தார். ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில். அப்போ ஜலசத், ஜலசத் அத் தாலிபத்து ஃபில் ஃபஸ்லி.
خرج أخي من البيت، خرجت أختي من البيت. தொடர்ந்து பாடத்தை படி.